இது வேந்த டிவியின் திண்ணை ஆமுதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சமகாலத்து சமூக அரசியல் நிலவர்களை வாழ்த்து கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது வேட்பாளர் மாற்றங்களும் போராட்டங்களும் என்ற தலைப்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே அதாவது ஒரு கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு வேட்பாளர் மாற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதிமுக தலைமை ஏழு முறை வேட்பாளர் மாற்றம் செய்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னோற்ற கழகத்தை பொறுத்தவரை மூன்று முறை வேட்பாளர் மாற்றம் நகர்ந்திருக்கிறது ஐந்து பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு பக்கம் வந்து கட்சி தலைமை வேட்பாளரை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வேட்பாளரை மாற்றக்கோரி அதாவது கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளரை கோரி ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் அதற்காக நமது திண்ணைக்கு அதிமுகவில் சமரசம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு வியர்பாண்டிய அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்களும் இந்திய ஜனநாயக கட்சியிலேருந்து திரு ராஜேந்திரன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அனைவரையும் துணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் முதலில் திரு மணி அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலெல்லாம் அதை போல இல்லாமல் இன்றைக்கு வேட்பாளர் மாற்றம் என்பது எல்லா கட்சியிலுமே நடந்து வருகிறது இந்த வேட்பாளர் மாற்றம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக எல்லா கட்சிகளும் குறிப்பாக வந்து இப்போ அதிமுக திமுக பாமக இந்த கட்சிகளில் தான் அதிகமாக நடந்திருக்குது இது மூணுமே வந்து நம்ம ஒரே கோணத்தில் அணுக முடியாது மூன்றுக்குமான காரணங்கள் வெவ்வேறுன்னு நான் பார்க்குறேன் அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு முறை கிட்டத்தட்ட இருபத்தாறு கேண்டிடேட்ஸ் இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம் மாற்றிருக்காங்க எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இருக்கிற வாய்ப்பு இருக்குது இன்னும் வாய்ப்பு இருக்குது அது உண்மை இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னா வந்து தருமபுரியில் வந்து ஒரு வேட்பாளருக்கு அந்த அம்மா ஜெயலலிதா வந்து அவங்க வாக்கு கேட்டுட்டு வந்துட்டு மறுபடி மாற்றுறாங்க ஸோ இது வந்து அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தாலே வந்து இது வந்து கொஞ்சம் அதிகப்படியானது தான் இதற்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து கீழந்து வரக்கூடிய அவர்களுக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உளவுத்துறை அறிக்கைகள் மற்றும் மற்ற அறிக்கைகள் இது வந்து விண்ணபிலிட்டின் வாங்க இவங்களால வந்து அந்த கேண்டிடேட்ஸ் அணி வேட்பாளரை வந்து தோற்கடிக்க முடியாது என்ற காரணம் அது ஒரு முக்கியமான காரணம் ஆகவே அண்ணா திமுகவை பொறுத்தவர்கள் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் அவர்கள் மாற்றுவதற்கான காரணம் என்பது ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் அந்த வினபிலிட்டி என்ற காரணத்தால் கூட டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேறு பிரச்சனை அது திமுக உள்ள இந்த நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்பது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அங்கே உள்ளே நடக்கக்கூடிய அந்த அதிகார மையங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டியால் தான் அது நடக்குது கண்டிப்பாக வந்து திமுகவோட ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த மாதிரி வந்து அவர்கள் கேண்டிடேட்ஸும் மாற்றினது கிடையாது திமுகவில் வேட்பாளர் மாற்றம் என்பது கட்சி கட்சின்னு சொல்கிறத விட தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகார மையங்களால் வரக்கூடிய சிக்கல்களால் அந்த மாற்றம் வருது பாமகவோடது வித்தியாசமான பிரச்சனை அந்த பிரதிநிதிகள் யாரும் இங்கே இல்லை அதனால் ஒரு லெவலுக்கு மேலே அதை சொல்ல முடியாது ஏன்னா வந்து அங்கே வந்து என்னென்னா இப்போ தனியாக களத்தில் நிற்பதோட வழியை அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் பல வேட்பாளர்கள் போட்டியில் இருக்க விரும்பவில்லை என்பதுதான் கலையதார்த்தம் யதார்த்தம் பாமகவை பொறுத்தவர்கள் அந்த வன்னியர் பெல்ட்டை தாண்டி மற்ற இடங்களில் வந்து ஒரு ஜென்ரல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்றது திமுக அதிமுகவோட உதவி இல்லாமல் கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ணுவதுன்றது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலான விஷயம் திரு ராஜேந்திரன் நான் உங்கள் கட்சியிலோட வந்து ஒரு வேட்பாளர் மாற்றப்பட்டதாக செய்தி வேட்பாளர்கள் மாற்றம் என்பது ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய ஒரு சாதாரணமாக இயல்பாக செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் அதிமுகவுனுடைய தலைமை எடுக்கிற ஒரு ஒரு முடிவும் அது அமைச்சரவை மாற்றமாக இருக்கட்டும் வேட்பாளர்கள் மாற்றமாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு எதேச்சாதிகாரமாக தான் இருக்காங்க ஏன் எதற்குன்னு கூட கேள்வி கேட்க முடியாது ஒரு ஒரு டிவி ஷோவில் ஒரு ஒரு பெயர் வந்து தவறாக இந்த இந்த பெயருக்குரியவர் தானா இவர்னு தெரியாமலேயே அவரை கட்சியை விட்டு நீக்கினதும் அந்த தான் நடக்கும் அவருக்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அங்கே தான் கிடைக்கும் இப்படி வந்து ஒரு அதிமுக ஏன் வந்து அவங்க வந்து அமைச்சர்களை நே அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றுறாங்க விடுவிக்கிறாங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஏன் விடுவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்க முடியாத ஒரு தலைமையாக இருந்தது அதனுடைய தொடர்ச்சியான ஒரு நிக நிகழ்வு தான் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு ச வேட்பாளர்களை அவங்க மாற்றிருக்கிறாங்க திமுகவினுடைய நிலைமை எப்படின்னா அவங்க வந்து ஒரு எதேச்ச அதிகாரமாக செய்கிறாங்கலான்னு சொல்கிறத விட மாவட்ட செயலாளர்களுடைய நெருக்குதலுக்கு மாவட்டத்தினுடைய அந்த அரசியல் உள்ள அரசியலுக்கு திமுகவுடைய தலைமை பணிந்து பணிந்து போகுது பல நேரங்களில் அதிமுகவுனுடைய தலைமைக்கு திமு தி அ தலைமைக்கு அண்ணா திமுகவுடைய மாவட்டங்கள் அடிபணிந்து போகிறது ஆனால் திமுகவனுடைய மாவட்டங்களுடைய அதிகாரத்திற்கு திமுகவனுடைய தலைமை அடிபடிந்து போகிறது திமுக அதிமுகவில் நடக்கிற இந்த வேட்பாளர்கள் மாற்றம் என்பது அது அவர்களுடைய அமைச்சரவை மாற்றம் மாதிரி மக்கள் முகம் சுழிக்க வைக்கிறதா இருக்கிறது திமுகவில் மாற்றம் என்பது மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் நிர்வாகத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைமையுடைய ஒரு இயல் தலைமையினுடைய ஒரு இல்லை அதை பற்றி அடுத்த சொல்ற விரிவாக பேசுவோம் திரு வீரபாண்டியன் உங்களுடைய பார்வை அதாவது உங்கள் கூட்டணி பொறுத்தவரை வந்து தேமுதிக மட்டும்தான் ஒரு மாற்றம் நிலந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வேட்பாளர் மாற்றம் என்பது மற்றவங்களுடைய நாலு கட்சி கூடலேயும் மாற்றம் நிகழலை மட்டும் எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது ஏன்னா இது வந்து கடந்த காலங்களில் ஒரு நடக்காத ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடக்குது அதை தாண்டி வந்து கட்சி தலைமை எதிர்த்தே வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து பல இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலாக இது எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் ஒரு நல்லது தான் மக்கள் வந்து தொண்டர்கள் சாதாரண மக்கள் தங்கள் விருப்பங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறாங்க ஜனநாயகத்தில் மிக நல்லது இது அப்படி வெளிப்படுத்துறது இப்படி தெரிவு பண்ணுற முறைகள்லேயே ஒரு உரிய ஜனநாயகம் இல்லைன்னு நான் கருதுகிறேன் ஒரு வேட்பாளரை எவ்வாறு தேர்வு செய்வது தல ஒரு நபர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு நபர் தான் தேர்வு பண்ணுறாங்க அது ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் இடம் இருக்குதான் எனக்கு தெரியல இல்லை விருப்பங்கள் ஒரே ஒரே தொகுதிக்கு மூன்று பேர் ரெண்டு இரண்டு பேர் உறுதியாக விருப்பம் தெரிவித்தால் அங்கே ஏதாச்சும் போட்டி முறையில் தேர்வு செய்கிறாங்களோ நமக்கு தெரியல டிக் ஒருத்தர் தான் பேச்சே கிடையாது அப்படின்னு தான் இருக்குது ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் அந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சி ஜனநாயகத்தை மறுத்தளிப்பதாக தான் நான் பார்க்குறேன் இங்கே இல்லை இங்கேயும் ஒரு மூன்று நான்கு பேர் தான் இங்கேயும் ஒரு ஒரு நெருக்கடி வந்துவிட்டாக்கா ஒரு ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தலுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல அப்படி இது வரைக்கும் நடைபெற்றிருக்குதான்னு தெரியல திரு கண்ணதாசன் நிச்சயமாக நண்பர்கள் சொல்லும்பொழுது பேசினாங்க இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் நெருக்குதலில் தான் மாற்றம்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தோழருக்கும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன் ஒரு தே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அனைவரும் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு நேர்காணல் செய்யப்படுகிறது ஒரு தொகுதியில் ஒருத்தர் தான் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க யாராவது வலுக்கட்டாயம் கொண்டு இது ஒன்று அமெரிக்க முறையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதற்கு அந்த முறை நம்ம நாட்டிலையும் இல்லாது எந்த கட்சியிலேயும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் தோழர்கள் கட்சிகூட அது மாதிரி கிடையாது அவங்க இதெல்லாம் வெளிப்படையாக இத்தனை பேர் எங்கெல்லாம் கேட்டாங்க விருப்பம் மனு கேட்டாங்க நாங்கள் இத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கணும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி கிடையாது ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தைப் பிறவை அந்த தொகுதியில் எத்தனை பேர் கேட்டாலும் அவங்களை அழைத்து பேசியிருக்கிறோம் யார் யார் கேட்டிருக்காது வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அடுத்ததாக வேட்பாளர் மாற்றம் என்று வரும்பொழுது எதற்கென்றால் அந்த ஒரு சூழலில் வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் அவர்களெல்லாம் அவருடைய கருத்து கேட்டபடி மாற்றம் செய்ய இப்போ மாற்றம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஒரு அரசு மருத்துவராக பணியாற்றுகிறார் அவருக்கு இன்னும் எனக்கு ரிலீவிங் ஆர்டர் வரதுக்கு காலதாமல் அதனால் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பில்லாமல் போகுதுன்னு மாற்றம் கேட்டால் அதனால் மாற்றியிருக்கிறாங்க இன்னொருபா தஞ்சையத்தில் நான் கேட்டிருந்தேன் எனக்கு ஒருத்த நாடு கொடுத்துருந்தீங்க போட்டியிட முடியலன்னு நம்ம மாற்றியிருக்கிறாங்க மற்ற இரண்டு தொகுதியில் கூடிய கலநிலை விதானமாக எடுத்துக்கொண்டு வாய்ப்பால் மாற்றப்பட்டு இதுதான் வந்து திராவிட முறை அடிப்படை அதற்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஒரு பரிந்துரையோ அது ஏற்றுக்கொள்ளோ தவறான ஒன்று அல்ல இருக்கா தலைமை வந்து அடிபணிந்து போதோ அடிபணிந்து போனாலும் தவறுகள் என்ன காரணம் மக்களுடைய தொண்டர் கட்சிக்காரனுடைய ஒரு வேண்டுதோளை ஏற்று கொள்வது என்பது ஒரு தலைமைக்கு சரியான தான் என்ன நேர்காணல் நடத்துகிறீங்க பரிசீலனை பண்ணுறீங்க பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய குழுவே அதுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுது அப் பொதுவான ஒரு வேட்பாளர் நிறுத்தும்பொழுது ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள் எதிர்ப்புகள் அதுக்கான காரணம் நான் நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான எண்ணங்கள் ஒரு பெரிய கட்சியில் இருக்கிறது உண்மை அவர்களெல்லாம் தான் நின்றால் வெற்றி பெறுவோம் என்று அவர்களுக்காக ஒரு குழுக்கள் இருப்பாங்க அவருடைய வேண்டுகோள்கள் இருக்கும் அதற்காக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் அதை ஏற்று அதை விசாரித்து எது உண்மை என்று கொடுப்பது வேறு என்ன கேட்டால் கிட்டத்தட்ட தனித்தனியாக இப்போ அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போட்டியிறதுக்கு என்ன செய்கிறாங்க அந்த கட்சிகள்லேயே தேர்தல் நடத்துறாங்க தோழராக தான் வலியுறுத்துகிறார் அப்படி தான் நினைக்கிறேன் நான் யார் வந்து வேட்பாளராக நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அந்த மாதிரி ஏதாவது முறைகள் இருக்குதான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்களை பத்தி நான் தெளிவாக சொல்லிட்டேன் சொல்லுங்களேன் சொல்லுங்க முடிச்சு அடிச்சு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கிளை அளவில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடுவதற்கான எழுத்துபூர்வமான விருப்பங்களை தெரியப்படுத்தலாம் இடைக்கமட்டியில் தெரியப்படுத்தலாம் மாவட்ட குழுவில் தெரியப்படுத்தலாம் ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் இருபது பேர் வந்தாலும் கூட அங்கேருந்து அப்படியே அந்த கருத்தை கொண்டு வந்து அவர் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளோ சக்தி மிக்க இருந்தாலும் சரி சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி எல்லா பெயரும் மாநில குழுவில் பரிசீலிக்கப்படும் மாநில குழுவில் அதற்காக எல்லா விதமான வாதங்களும் நடைபெறும் கடைசியில் எவ்வாறு தேர்வு செய்வதுன்னாக்கா வாக்கெடுப்பு முறையில் தான் தேர்வு செய்வோம் யாரும் வாபஸ் பெறலன்னாக்கா ஒரு இருபது பேர் விருப்பங்களை தெரிவித்து யாராவது வாபஸ் பெற விரும்புகிறீர்களா அப்படின்னா சிலர் வாபஸ் பெற விரும்புவார்கள் ஒரு எட்டு பத்து பேர் வாபஸ் பெற மாட்டோம் அப்படின்னாக்கா ரகசிய தேர்தல் முறை தான் பெரிய மாநில செயலாளராக இருந்தாலும் சரி நான் ஒரு சாதாரண தொண்டன் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் நான் எதிர்த்து போட்டியிடலாம் பேலட் கழிச்சு கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்குறோம்

இன்னைக்கு அவங்களுக்கே சீட் கொடுத்துருக்காங்க என்றெல்லாம் சொன்னார் உண்மை சொல்லிருக்கார் உண்மைன்னா எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு கற்பூர வேகத்தோடு அந்த பணிகள் நடக்குது நடவடிக்கை இருக்குதுன்னு அவர் புரியும் இல்லை அது நியாயமாக நடந்ததுதான் வந்து கேள்வி கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்க மாட்டா அது நியாயமாக இல்லையே அதாவது ஒரு நடராஜன் ஒரு தெரு வராரு அது எந்த நடராஜன் தெரியாம கட்சியோடு நீக்கிறீங்க அது பத்தாறு நிமிஷம் கட்சியில் சேர்த்துறீங்க இது அது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் யாருடைய ஃபோட்டோ வந்துச்சு

நீங்க எப்பவுமே இல்ல அது வந்து ஒரு சரியான ஆலோசனைக்கு பிறகு ஒரு ஒரு தலைமை எடுக்கிற முடிவு அது சரியா இருக்குமா அதாவது இவர் யார் உண்மையிலேயே வந்து அவர்தானா பாருங்க ஒரு தொலைக்காட்சிகள்லயும் பத்திரிகைகளையும் எவ்வளவோ செய்தியில வருதுங்க

yeah i'm very... மீண்டும் திணை கலைக்கிறோம் விவாதம் தொடர்கிறது வேட்பாளர் மாற்றங்களும் போராட்டங்களும் என்ற தலைப்பில் வாத்து கொண்டிருக்கிறோம் திரு சமரசம் தொடர்ந்து சுருக்கமா சொல்லுங்க அதிமுக கழகம் என்பது இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களும் வெற்றி பெறுவது எப்படி அதுதான் எங்களுடைய வியூகம் ஒண்ணு இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்னா இது ஒரு எதிரி விளையாடுறதுக்கு எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டோம் இவங்க தான் போட்டி போட்டியிடுறதுன்ட்டு ஆனால் யாருக்கு யார் போட்டி அப்படிங்கிறது முடிவடையாமல் ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் யாரும் அவங்க போடல வேட்பாளர்களை அதனால் மாற்றப்பட்டது தான் அதிகம் இந்த இடத்துல இவங்க தான் இவங்களுக்கு இவங்க தான் ஏன்னா நாங்கள் எருது எல்லாம் வந்து சந்தையில் வாங்கிட்டோம் சார் ஜோடி போடணும் ஒரு எருது இப்படி இருக்குது ஒரு எருது இப்படி இருக்குது இப்படி இருக்கிறதுக்கு இப்படி ஜோடி சரி வராது ரெண்டும் சரியானது எடுத்து போடணும் அப்படி ஒரு நிலைமை இருக்குது இல்லை விஸ்வநாதனை அடுத்ததுலேருந்து ஆத்தூர் கொண்டு போனீங்களா அது எப்படி அது எங்களுக்கு முன்னே தெரியும் பெரியசாமி அங்கே தான் நிற்கிறாருன்னு இல்லை அதுதான் காரணமா வேற ஒரு காரணம் இல்லைங்க நீங்கள் ஐ பெரியசாமி அங்கே எப்போ ஆள் அவர் ஜெயிச்சிட்டு வந்தால் நீ வா எப்படின்ட்டு போடு உண்மால் முடியுமா முடியாது அப்படிதான் இப்போ எங்கத்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் இருந்தவர் முன்சாமி அம்மா அவர்கள் என்னைக்கு கட்சி பொறுப்புக்கு வந்தாங்களோ என்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு நிறுத்தினாங்களோ இன்னைக்கு வரல ஒன்றும் இல்லாமல் அவர் நிற்கிறார் எம்எல்ஏ ஆனாலும் சரி எம்பி ஆனாலும் சரி அந்த அளவுக்கு வந்து பழிய மறுபடியும் அதுங்க அது சொல்றேன் இது இப்போ முடிச்சுட்டு தான் அதுக்கு வரணும் பாதியே கேட்டால் இது கட்டாயிருந்தேன் ஆகையினால அந்த நிலையில முனுசாமி பதினோரு தொகுதியில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளார் அங்க வந்து அன்புமணி நிக்கிறார் அப்படின்னு தான் அவரை தூக்கி ஏன்னா ஜோடி சரியா இருக்கணும் திருமணி வேட்பாளருடைய தகுதியில் எப்படி நிர்ணயிக்கிறான்னு நினைக்கிறீங்க ஜெயிக்க தான் இப்ப பிரதான கட்சிகள் ரெண்டுமே திமுக அண்ணா திமுக இவங்க ரெண்டு அவர் சொல்ற கருத்து என்னன்னா வந்து நாங்க முன்கூட்டியே எல்லா வேட்பாளையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் பட் ஒரு தொகுதியில் வந்து மாற்று அந்த வேட்பாளர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அதனால அவருக்கு வந்து எதிரான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் போடணுங்கிறதா தான் நாங்கள் மாற்றுணுங்கிற ஒரு கற்று சொல்கிறாங்க அது உண்மையிலேயே வந்து உண்மைதானா அது இல்லை இல்லை அதுதான் உண்மை ஆனால் எப்படின்னா அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஏன் வந்து இந்த கேண்டிடேட்டை இவங்க சூஸ் பண்ணாங்கன்னு ஒரு இது வருது இப்போ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா முந்தி மாதிரி அதிமுகவில் இப்போ வந்து தலைமை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வந்து இந்த வேட்பாளர் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்களான்ற சந்தேகம் ஏன் வருதுன்னா இவ்வளவு மாற்றங்கள் இதற்கு முன்னால் வந்ததில்லை கிட்டத்தட்ட இருபத்தாறு கேண்டிடேட்ஸ் மாற்றிருக்காங்கன்னா எங்கேயோ பெரிய சிக்கல் அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வந்து ஸ்க்ரோலிங்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க நல்லா வேட்பாளர்களை இல்லை தகவல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அது வந்து அது வேற நிலைமை அது 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 டிபேட் அது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளான விஷயம் அதுல நான் மாற்று கருத்து இல்ல ஆனால் அதுவும் இதுவும் வேற இது என்னன்னா வந்து இந்த அம்மா ஒப்புதல் கொடுத்து தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் வருது வந்த பிறகு நீங்க ஏதோ ஒரு கேண்டடேட் ரெண்டு கேண்டேட் மாத்துறதுன்றது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியது தொடர்ச்சியா வந்து மாத்துறாங்க நீங்க போய் கேம்பெயின் பண்ணிட்டு வந்த வேட்பாளரை கூட அந்த அம்மா மாத்துறாங்கன்னா அங்க வந்து என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வந்து முதல்ல இவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அதோட உண்மையான தகவல்கள் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்குரியாது அது என்ன லார்ஜர் டிபேட் ஆழமான விவாதத்துக்குள்ள வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து விஷயங்கள் அதிகார மையங்களை பத்தி நம்ம திமுகல மட்டும் பேசுறோம் அண்ணா திமுகவிலையும் கண்ணுக்கு தெரியாத அதிகார மையங்கள் இருக்கின்றன அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வேட்பாளர் மட்டும் நடக்குதுன்னு நீங்க சொல்லலாம் ஆனா பேசிக்கா இருக்கிறது வின்னபிலிட்டி அங்க வந்து அவங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதா என்ற விஷயம்தான் வந்து மிகப்பெரிய அளவில் முதல்ல அடிநாதமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரதான கட்சிகள் எல்லா கட்சிகள்லையுமே அதாவது வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய எல்லா கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அதிமுக பொறுத்தல யார வந்து நிறுத்தினாலும் வந்து ஜெயிப்போங்கிற அந்த உறுதியோட தான் அவங்க வந்து வேட்பாளர்கள் போது ஏன் வந்து வேட்பாளர் மாட்டா அப்படி ஒண்ணும் அது வந்து யார நிறுத்தினாலும் ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஒரு தவறான தகவல் அண்ணா திமுகன்றது ஒண்ணும் தோக்கடிக்க முடியாத கட்சியோ தோற்காத கட்சியோ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அந்த கட்சி தோத்துருக்குது அந்த அம்மாவே தோத்துருக்காங்க என்பது வந்து மற்ற கட்சிகளை போல ஒரு தோற்கக்கூடிய கட்சி தான் வெல்லக்கூடிய கட்சி தான் அப்படிதான் நம்ம அத பார்க்கணும் இன்னைக்கு வந்து என்ன நிலைமைன்னா எந்த எல்லா பிரதான கட்சிகளையும் திமுக அண்ணா

ரெண்டு கட்சியும் வளர விரும்புவது கிடையாது குறிப்பா அண்ணா திமுக வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் கிடையாது திமுக வந்து முழுக்க முழுக்க அது வந்து வெளிப்படையா சொல்றேன்னா வந்து குடும்ப அரசியல் சம்பந்தப்பட்ட தான் அதை அந்த கட்சி ஏத்துக்குச்சு ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கான கேள்வி பதில் வந்து ஒரு குதிரையாக ரெண்டு குதிரையான பத்து குதிரையை ஓட விடுறாங்க இது வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களால சமாளிக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்க என்ன காரணம் இல்லை யாருமே வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிலரை தவிர அதிகாரம் வந்து மற்றவர்கள் கைக்கு போயிடக்கூடாது அவர்கள் வந்து தலைமைக்கு வந்து ஒரு 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 சேலஞ்சாக வந்துடக்கூடாதுன்றது தான் அதோட நோக்கம் பிஜேபி ஆகட்டும் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆகட்டும் இந்த அளவுக்கு வந்து மிக மிக மோசமான ஒரு உட்கட்சி ஜனநாயகமற்ற போக்கு குடும்ப அரசியல் கோல வந்து இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது சொன்னபோது குடும்ப அரசியல் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைத்த போது அவங்க சொன்னாங்க இந்தியன் டெமோக்ரஸி இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் நாங்க அந்த அம்மா இந்திய ஜனநாயகம் என்பதே முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சம்பந்த சம்பந்தப்பட்டதுதான் உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத போக்கும் குடும்ப வாரிசு அரசியலும் தான் இந்த மாதிரி வேட்பாளர்கள் மாற்றத்துக்கான ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் அதுலேருந்து வருது இது திரு கண்ணதாஸ் அதாவது திராவிட முன்னேற்றத்தை நோக்கி இது மாதிரி குடும்ப அரசியல் பவர் சென்டர் அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு நான் அந்த இயக்கத்திலே மிக நீண்ட காலமாக இருக்கிறேன் இவைகளெல்லாம் ஒரு திட்டமிட்டு போலியாக சொல்லப்பட குற்றச்சாட்டுகள் தான் நான் நினைக்கிறேன் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் இல்லை நேரடியாகவே கண்ணதாசன் ஒரு கேள்வி அதாவது கண்ணதாசன் வந்து ஒரு கேண்டிடேட் ஆகிருக்க வேண்டியவர் குடும்ப அரசியல் காரணமாக அவர் கேண்டிடேட் ஆக முடியலைங்கிற ஒரு கருத்து பரவலாக வெளியில் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா இல்லை நேரடியாக பதில் சொல்லுங்களேன் அதை நான் முழுவதும் மறுக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலைமை யாரை வேட்பாளராக முடிவெடுக்கிறதோ அவர்கள் தான் அதே தலைமை தான் வேட்பாளரை கண்ணதாசனை வந்து அறிவிக்க போறதா சொன்னாங்க ஆனால் அந்த கண்ணதாசன் நீங்கள் பட்டியல் இல்லை என்ன காரணம் அதுக்காக அது அது குடும்ப அரசியல்னு சொல்கிறத நீ ஏற்றுக்கிறீங்கல்ல மணி சொல்கிறத அது நிச்சயமா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த தேர்தலில் போட்டியுடைய வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் எடுத்துக்க முடியுமே தவிர இதற்காக வந்து குடும்ப அரசியல் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் முழுவதுமா மறுக்கிறேன் இரண்டாவதாக த தளபதி அவர்கள் அவர் தலைவருடைய மகன் அதனால அது குடும்ப அரசியல் சொல்றாங்க இல்ல இல்ல சொல்லலை அவரை ஒரே ஒரு சின்ன விளக்கம் கண்ணதாசன் ஒரு சின்ன விளக்கம் சொல்லு திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும்போது நான் ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பாக குடும்ப அரசியல் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட அரசியல்ல எனக்கு உடன் பல விஷயங்களில் உடன்பாடு கிடையாது அது வேற ஆனா அவரை வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அவர் வந்து கட்சிக்காக கஷ்டப்பட்டிருக்கார் இன்னும் சொல்ல போனால் எமர்ஜென்சியில் உள்ளே போய் அடி வாங்கி இன்னமும் உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர் தான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆக்டிவாக இருக்கார் ஆனால் மற்றவங்களெல்லாம் நீங்கள் எந்த கிளாஸிஃபை பண்ணுவீங்க அதை சொல்லி நான் தான் சொல்ல வரேன் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மருத்துவர் இல்லை வழக்கறிஞர் இப்படிலாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து இயல்பாக வந்து அவங்க பிள்ளைங்கள் இந்த மாதிரி ஆகிறது வழக்கம் உண்டு மாதிரி ஒரு அரசியல்வாதி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஐந்து நாள் முன் ஐம்பது முன்பு முன்பிருந்த ஒரு அரசியல்வாதிகள் அந்த குடும்பத்தினூட கவனிக்காமல் முழுவதுமாக அரசியல் ஈடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த குழந்தைகளும் இயல்பாக அரசியல் நுழைக்க நகர்ந்தது வரலாறு அப்படி இருக்கும்போது அவர்கள் அரசியலுக்கு வருவது தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அப்படி தடுக்க முடியாது ஆனா டி நகர்ல இன்னைக்கு கனிமொழிங்கிற ஒரு கேண்டேட் கொடுத்திருக்கீங்களா அவங்க என்ன திமுக முடியுமா அவங்க முன்னாள் மத்திய அமைச்சர் பேத்தி அந்த தொகுதிக்கு அவர் பொருத்தமானவர் அடிப்படையில் தான் எடுத்துக்க முடியுமா தவிர இப்போதெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு போட்டியிட வாய்ப்பு இல்லை என்பதற்காக மடமுடிதுவ முடிந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் பலமாக வேலை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் நாங்கள் அந்த வகையில் சொல்ல வரோம் என்னன்னே இந்த குடும்ப அரசியினுடைய குற்றச்சாட்டை பேர் பவர் சென்டர் என்பதெல்லாம் வந்து வெளியில் இருக்க தவிர எங்களுக்கு உள்ள அது போல இல்லை என்பதுதான் தான் உண்மை திரு ராஜேந்திரன் உங்களுடைய பார்வையில் எப்படி சொல்கிறீங்க அதாவது குடும்ப அரசியல் தான் உள்கட்சி ஜனநாயகம் இல்லைங்கிற மாதிரி மணி சொல்கிறார் அந்த கருத்தை வந்து கடுமையாக மறுக்கிறார் கண்ணதாசன் உங்களுடைய பார்வையில் திமுகவுனுடைய குட திமுகவில் குடும்ப அரசியல் இல்லைன்னு அண்ணன் சொல்கிறத அதை வந்து யாருமே அதை உடன்பட மாட்டாங்க நம்மளுடைய பத்திரிகையாளர் அண்ணன் மணி சொன்னது உண்மை ஸ்டாலின் அவர்களை வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வர முடியாது அவர் வந்து வாரிசு அதாவது கலைஞருடைய மகன் அப்படின்ற விசிட்டிங் கார்டு வேணும் அவருக்கு பயன்பட்டது இதே விசிட்டிங் கார்டை மூக்கா முத்து கையில் எடுத்தார் ஆனால் அவளால் சக்ஸஸ் பண்ண முடியல ஆனால் ஸ்டாலினால் அதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது காரணம் அவருக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் என்ன சொல்லப்போனால் கலைஞருடைய மகனாக அவர் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த அளவிற்கு திமுகவுடைய உயரத்தை எட்ட முடியவில்லை என்றாலும் கூட திமுகவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தலைவராக அவர் வந்திருப்பார் ஆனால் அழகிரி வந்தது எப்படி கனிமொழி வந்தது எப்படி தயாநிதி மாறன் வந்தது எப்படி இவர் இது இந்த மாதிரியான கேள்விகள் இது தலைமையில் ஆனால் ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் ஒரு ஒரு மாவட்ட செயலாளருடைய மனைவி ஒரு ஒரு மாவட்ட செயலாளருடைய மகன்கள் ஒரு ஒரு மாவட்ட செயலாளருடைய மைத்துனர்கள் தம்பிகள் இவர்களுடைய பெயரை நோட்டீஸில் போடாமல் பல மாவட்டங்களில் திமுக செயல்பட முடியல பல மாவட்டங்களில் அவர்களுடைய படம் போடாமல் திமுகவால் செயல்பட முடியல இது தலைமையை அவங்கள தட்டி கேட்க முடியல ஏன் தட்டி கேட்க முடியலாம் நீங்கள் ஒரு விரலை சுட்டி காமிச்சாலும் மூணு விரலை உங்களை பார்த்து அதை இது எல் எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும் அவரவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அவரவர்கள் மாவட்டத்தில் இருக்கிற திமுகவினருக்கு தெரியும் அந்த மாவட்ட செயலாளர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இதனால தான் இன்றைக்கி கூட ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து அவர்களுடைய கட்சிக்காரர்களே காலணி எடுத்து வீசுகிறார்கள் என்றால் அந்த திமுக எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறது காரணம் அந்த குடும்ப அரசியல் மட்டும் மட்டுமல்ல தொடர்ந்த தொடர்ந்து ஒருவரே அந்த மாவட்டத்திலேயோ அல்லது தலைமையிலேயோ ஆதிக்கம் செலுத்துவதை ஜனநாயக உணர்வுள்ள எந்த தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அது திமுக ஒரு வெளிப்படுது இந்த இந்த இறுக்கத்திலிருந்து திமுக தன்னை வெளிக்காட்டி கொள்கிறது இதை அனைத்து கட்சிகளும் ஒரு அபாய அறிகுறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நாங்கள் நேர்காணல் நடத்தினோம் பதினோரு நாட்கள் நேர்காணல் நடத்தினோம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து நாற்பத்தி ஐந்து இடங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து நிற்க வேண்டும் என்பதற்காக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு பதினோரு நாட்கள் நடத்திய நேர்காணலில் எங்களுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டார் எங்களுடைய தலைவர்கள் பொதுச் செயலாளர் மற்றும் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய செயல் தலைவர் கலந்து கொள்கிறார் இங்கே என்ன நாங்கள் நடந்தோம் ஏன் மற்ற கட்சியில் இருந்த அந்த ஒரு பெரிய ஒரு வெறுப்பு அல்லது மக்கள் தொண்டர்களுடைய போராட்டம் எங்கள் அதிருப்தி ஏன் இந்திய ஜனநாயக கட்சியில் நடக்கவில்லை என்று சொன்னால் தலைவர்கள் நாங்கள் அமைதியாக இருப்போம் நேர்காணலுக்கு யார் வந்திருக்கிறாரோ அவரை பேச சொல்லுவோம் அவர்கள் பேசினார்கள் அதற்கடுத்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் ஒருவேளை உங்களுக்கு இந்த சீட்டு கொடுக்கலனா நீங்கள் யாரை பரிந்துரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரையே கேட்டோம் ஒரு தொகுதிக்கு பத்து பேர் பன்னிரெண்டு பேர் பதினைந்து பேர் மனு கொடுத்துவிட்டு விட்டு நேர்காணலுக்கு வரும் பொழுது இந்த பதினைந்து பேரில் யாரை வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அந்த பதினைந்து பேர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தெரியாமலேயே அவர்களாகவே முடிவு செய்தார்கள் அதைத்தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எண்பது சதவிகித இடங்களுக்கு யாரெல்லாம் வேட்பாளராக வருவார்கள் என்பதை நான் இங்கே டிக்கடிக்க முடியும் மேல ஓரளவிற்கு அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எண்பது சதவிகித இடங்களுக்கு இவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் என்று மெட்டிக்கடிக்க முடியும் இருபது சதவீதம் புது புது வேட்பாளர்கள் வர முடியும் ஆனால் அதிமுகவில் எண்பது சதவிகிதம் புதிய வேட்பாளர்கள் தான் வருவார்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனம் அல்லது ஒரே ஒரு மக்க உடன்படாத ஒரு செயல் என்னன்னா அவர்கள் வந்து தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் என்கிற ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் தேர்வு செய்யும் பொழுது இவர் சரியானவரா என்று தேர்வு செய்யவில்லை செய்வதில்லை தேர்வு செய்து விட்டதற்கப்பறம் அவர்கள் மீது சந்தேகப்படுகிறார்கள் அந்த நிலையிலிருந்து அண்ணா திமுக மீள வேண்டும் இந்த நிலையிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மீள வேண்டும் இது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டாக இந்திய ஜனநாயக பேசுவோம் ஒரு செயலுக்கு பிறகு திண்ணை மீண்டும் தொடரும்

அவங்க கட்சியில் வந்து விஜயகாந்த் இருக்கார் ஆனால் அவருடைய வந்து ஒரு ஸ்டார் பேச்சாள அவரோட மனைவி எந்த விதமான பொறுப்பிலும் இல்லை ஆனால் கூட அவங்க மக்கள் அறிவிப்படுறாங்கன்னு வராங்க அதே போல் வந்து ஒரு ஒரு கட்சியிலையும் ஒரு ஒரு எடுப்பு முன்னெடுப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்க அவர் வந்து என்ன சொன்னார் நானும் என் குடும்பமோ வந்து தேர்தலில் போட்டிட்டால் முச்சல் சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் ஆனால் யாரை முன்னிலைப்படுத்துகிறார் மகனைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார் ஆக அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அதைப்போல் இது குற்றச்சாட்டு வந்து அரசியல் இயல்பாக முன்னெடுத்து வருபவர்கள் போது குடும்ப அரசியலும் நம்ம சொல்லக்கூடாது அதே போல் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் எந்த விதமான தே தேர்தல் முறைகள் அப்படின்னு எங்க இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி நேர்காணலுக்கு வருபவர்களை உள்ளே கேட்பாங்க உங்களுக்கு வாய்ப்பில்லைனா யாருக்கு இருக்குதுன்னு கேட்டுட்டு அதை சொல்லுவாங்க அதுலேயும் சில குளறுபடிகள் நடக்கும் ஏன்னென்னு கேட்டால் சில பேர் என்ன பண்ணுவாங்க இவங்களே பணத்தை கட்டி உள்ளே அனுப்பி எனக்கு கொடுக்கலன்னா அண்ணன் கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடக்கும் ஆக அந்த முறைகள் எல்லாம் தெரிந்த பிறகு அதையும் நாங்கள் மாற்றிட்டோம் மாற்றிட்டு பல்வேறு கள ஆய்வுகளை எடுத்து மாவட்ட செயலாளர் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய முடிவுகள் இருக்கின்றதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஜனநாயக முறை பின்பற்றப்படும் என்பதுதான் உண்மை அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய உயர் பதவிக்கும் வரலாம் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எதிர்பார்த்த மாதிரி தலைமைக்கு உகந்த மாதிரி நடக்கவில்லை என்றால் அவர் எங்கேயும் கீழே இறக்கப்படலாம் இல்லை தலைமைக்கு உகந்த மாதிரினா எப்படி சொல்கிறீங்க அதாவது தலைமை வந்து உங்களை ஒவ்வொரு ஒரு பிரச்சனையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த அதான் எந்த என்ன டெஸ்ட்னு தான் கேட்குறேங்க அந்த டெஸ்ட்டு தான் என்னென்னு கேட்குறேன் ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு அதுவும் தப்பு இது நீங்கள் என்ன பவர் சொல்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு அப்படியே இல்லை அதாவது தகுதி திறமை ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு மண்ணை பிடிச்சி பிள்ளையாரா வைக்கிறான் பிள்ளையாராயிருக்கிறேன்னா அது சாணம் திரும்ப அது அந்த நேரம் போச்சுன்னா அது மண்ணை பிடிச்சா மண் முடிவு பண்ணிட்டீங்க இது தாங்க நீங்கள் மண்ணுன்னு முடிவு பண்ணுறதுன்னு வேறங்க யாருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்கு அவங்க லாய லாய்க்க நான் தன்னை வளர்த்துக்கணும் வளர்க்காம போனோம்னா எடுத்துடுறாங்க அதுதான் பிரச்சனை திமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் தி அது ஒரு லிமிடெட் கம்பெனி

இப்போ சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட செயலை எழுதி கொடுத்துட்டு போங்க நான் மாவட்ட சேலை கொடுக்குறேன் ஆனா நான் எம்எல்ஏவுக்கு நிற்கிறது இல்லை யாருக்கும் இது சொல்கிறது இல்லை வாங்கினாங்களே என்னன்னு கேளுங்க நிறைய கம்பெனியில் அப்புறம் பேசுங்க அப்படியெல்லாம் எழுதி வாங்கினாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படி முடியாது அவங்களை விட்டு இவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படி நடத்தினா கட்சியை நிற்காது போய்டும் திராவிட முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறாங்க அவர் வெளிப்படையாக சொல்கிறார் இன்னார் யாருன்னு சொல்லிடலாம் இன்னார் மாதிரி சொல்லலாம் அதிமுக சொல்ல முடியுமா எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை முன்னாள் வேட்பாளர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு தனி கம்பெனி அது அந்த கம்பெனியில் இருக்கிறவர் போய் திராவிட முன்னே இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு திரு வீரபாண்டி அதாவது வாரிசு அரசியல் மாறி மாறி அதிமுக திமுக சொல்றது எப்படி பார்க்குறீங்க ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னு பார்க்குறோம் பெரும் நெருக்கடிக்குள்ளாக நாடு பத்திரிக்கையாளர் சகோதரர் மணி சொல்கிற போது என்ன சொன்னார்னா பிஜேபிலேயும் ஒரு உட்கட்சி ஜனனாகி இருக்கிறதா சொன்னார் பிஜேபிலேயும் உட்கட்சி ஜனனாகி இருப்பதாக நான் கருதில் பெரும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது பிஜேபியில் அமித்ஷா நியமனம் செய்யப்பட்டார் நாடாளுங்கிற ஒரு பெரிய கட்சியின் தலைவர் நியமிக்கப்படுகிறார் ஒரு முறை அல்ல இருமுறை தமிழிசை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவரும் முதல் முறை நியமிக்கப்பட்டார் ரெண்டாவது முறையும் நியமிக்கப்படுகிறார் தேசிய தலைவரோ மாநிலத் தலைவரோ நியமிக்கப்படுவது எந்த வகை உட்கட்சி ஜனநாயகம் நமக்கு தெரியல எங்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து இதை விட பேராபத்து என்னன்னா இந்த நேர்காணல் சொல்கிறாங்க இல்லைங்களா நேர்காணல் என்பது ஒரு ஐந்து பேருக்கான ஒரு ஒரு நபர் அதிமுக எடுத்துக்கிறாங்க ஐந்து பேர் இங்கே அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்பனா கிளைகள் இடைக்கமிட்டி மாவட்ட குழு குழு செயற்குழு தலைமைக்குழு என்கிற தெரிவு செய்யப்பட்ட குழுக்களுக்கு என்ன வேலைன்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அதை விட மிக முக்கியம் அவன் சகோதரர் ஒப்புக்கொள்வார் நினைக்கிறேன் அவர் ஒப்புக்கொள்ளன்னு அவர் மனசாட்சி ஒப்புக்கொள்ள நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே ஏன்னா இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற திமுக அண்ணா திமுக நேர்காணலுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் கிடையாது

ரெண்டுமே ஒரு பெரிய நீண்ட நெடிய ஜனநாயக இயக்கங்கள் தான் ஆனா அத்தகைய பாடுபடுகிற தொண்டர்களுக்கு அங்கே இடம் அதிகமா இல்லை ஒரு செல்வந்தர்கள் போன்று சக்தி படைத்த ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்ந்த தளத்துக்கு வந்தவர்களுக்கு அங்கே இடம் அதிகமாக இருக்குதான்னு அந்த சொத்து கணக்கை பார்க்கிற போதே தெரிஞ்சிடும் ஏன் சொத்துல இருக்குறீங்க நீங்க எவ்வளவு பேர் நீங்க திமுக சொல்றத கூட ஏத்துக்கலாம் அதிமுக அத கூட ஒருத்தரை தான் தீர்மானிக்கிறாரு அது யாருக்கு அது அனுமதிக்கிறேன் ஒரு நிமிஷம் அனுமதிக்க இந்திய ஜனநாயகத்துல ஒரு தனித்து நீதிபதிக்கு அதிகாரம் இல்ல தனி நீதிபதிக்கு அதிகாரம் இல்ல தனி பிரதமருக்கு அதிகாரம் இல்ல அவர் அமைச்சரவையுடன் சட்டத்தோடு இணைந்தவர்தான் சட்டத்துக்கு மேற அதிகாரம் எதுவும் இல்ல இப்படி நீங்க ஏதாச்சும் ஒற்ற போலீஸ் டைரக்டர் ஜெனரல் யாருக்கும் ஒற்றை அதிகாரம் என்பது இல்ல அது அது மீறி கோர்ட்டு கூட போக முடியும் ஒன்றை சார்ந்து ஒன்றுதான் இந்திய ஜனநாயகத்துல ஆனா நம்ம கட்சியில மட்டும் ஒற்றை அதிகாரம் சாத்தினேன் நல்லதா ஜனாயகத்துக்கு நல்லதா ஒருவர் அவர் தான் நாடாளுகிற நாடாளுகிற முதல்வர் பெரிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஒரு நபர் தான் தீர்மானிப்பார் ஜனநாயகத்துக்குள்ள சர்வாதிகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியில

பல நேரங்களில் வந்து கட்சியினுடைய நல்ல விசுவாசியாக இருப்பார் தொண்டராக இருப்பார் சீட்டு வாங்கி போயிடுவாங்க ஆனால் எதிரியில் நிற்கிறவங்க பலபுரிந்தீங்களா இருப்பாங்க பணம் காசு செலவு பண்ண அந்த தேர் தேர்தல் என்பதே எப்படியாவது இந்த ஒரு இந்த ரன்னிங் ரேஸில் அந்த ஓட்ட பண்ணி தான் யார் முதல்ல ஆமாம் யார் முதல்ல போய் அடையிறாங்க அந்த முதல்ல போய் அடைகிறவருக்கான ஓடுகிறவருக்கான ஊக்க சக்தி உந்துதல் சக்தி என்றதெல்லாம் வேணும் அதுக்காக வந்து பணம் காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஜனநாயகத்தில் இருக்குது அதற்காக தலைமை பல நேரங்களில் கேட்பாங்க தேர்தல் செலவில் அரசு ஏற்றுக்கொண்டா தேர்தல் செலவை அரசை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆனால் அதை அதை கூட தேர்தல் செலவுல இப்போ இன்னைக்கு வந்து இப்போ எட்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து இந்திய அரசே ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னால் மேற்கொண்டு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க செலவு பண்ணுவாங்க அதுக்கு வந்து வரைமுறையே கிடையாது இது இது இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா நேர்காணல் என்கிற ஒரு இந்த சம்பிரதாயமே அதிகபட்சமாக ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாகத்தான் நடக்கிறதாக நான் நினைக்கிறேன் ஒரு அதுக்கு முன்னெல்லாம் நேர்காணல்றது ஒன்று நடக்காது என என்னுடைய கருத்துக்கு என்னுடைய வயசுக்கு தெரியும் அது அண்ணாங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்போலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ அதிமுகவினுடைய தலைவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோ தினசரி ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் ஒரு ஒரு ஒன்றியத்திலேயும் ஒரு ஒரு கிராமத்திலேயும் மக்களோடு மக்களாக தொண்டர்களோடு வந்து பிரச்சாரம் செய்வார்கள் போராட்டம் நடத்துவார்கள் எனவே ஒரு மாவட்டத்திற்கு போகும் பொழுதே அதற்குள்ள எத்தனை தொகுதிகள் இருக்கிறது இந்த தொகுதிகள் யார் யாரெல்லாம் கட்சி வேலை செய்கிறார்கள் என்பதை ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக யார் வர வேண்டும் என்பதை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே தலைமை முடிவு செய்துவிடும் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டிருக்கிற தலைமை இருக்கிற வரையில் இவரை போட்டால் இவரை போடக்கூடாது என்கிற அதிருப்திகள் எல்லாம் வர்றதுக்கான காரணங்கள் இல்லை ஆனால் இப்போ தான் வந்து ஏதோ வந்து இன்டர்வியூக்கு கால் எடுக்கிற மாதிரி ஒரு இந்த போஸ்டிங் மேனேஜர் போஸ்டிங் இவர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இவ்வளவு செக்ஷன் கிளர்க் இவ்வளோன்ற மாதிரிலாம் நேர்காணல் என்கின்ற முறை வந்ததே இந்த ஒரு கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாகத்தான் நடக்கிறது காரணம் மக்களுக்கும் தலைவர்களுக்குமான இடைவெளி அதிகப்பட அதிகப்பட யார் நேர்காணல் நடத்துவது நேர் நேர்காணல் என்ன என் கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பிரதிநிதி செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் சேர்மேன் முனிசிபல் சேர்மேன் வார்டு கவுன்சிலர் இவரை தெரியாதா எனக்கு யாருன்னு இவரை தெரியாதா இவருடைய கட்சி பணி எனக்கு தெரியாதா இவர் எவ்வளோ காலமாக இங்கே பணியாற்றுகிறார் என்பது எனக்கு தெரியாதா என்ன நான் நேர்காணல் கண்டு நான் என்ன புதுசாக கேட்க முடியும் ஏன் அந்த கேள்வி வருதுன்னு சொன்னால் த தலைமைக்கும் மக்களுக்கும் தலைமைக்குமான இடைவெளிகள் நீண்டிருக்கிற காரணம் அதனால் என்ன ஆகுது மக்களோடு மக்களாக இருக்கிற தலைவர்கள் கூட இன்னைக்கு நேர்காணல் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் நேர்காணல் நடத்துவதில்லை ஓகே ஓகே பேசும் ஒரு செயலுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும் மீண்டும் திண்ணி விவாதம் தொடர்கிறது வேட்பாளர் மாற்றங்களும் போராட்டங்களும் என்ற தலைப்பில் விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கோம் திருமணி உண்மையிலேயே நேர்காணல் அவசியமா அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் உங்களுடைய பார்வையில் இல்லை அது வந்து நம்ம நடத்தணும் நடத்தக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம ஒன்றும் ஃபிக்ஸட் ரூலாக நம்ம சொல்ல முடியாது நடத்துறதுன்றது வந்து கிளை இப்போ ராஜேந்திரன் ஒரு கருத்தை அதாவது சொல்கிறார் அதாவது வந்து இன்றைக்கி தொண்டர்களுக்கும் கட்சி தலைமைக்கும் உண்டான இடைவெளி பெரிதாகிட்டே வரதுனால இந்த மாதிரி நேர்காணல் நடக்குது நியாயமான கருத்து தானே இல்ல அது அது முழுதும் ஒதுக்கி தள்ள முடியாது ராஜேந்திரன் சொல்றது கரெக்ட் தான் நான் முழுதும் மறுக்கலாது ஆனா இஷ்யூ அதோட பெருசா இருக்கு இப்ப எப்படின்னா இப்ப அதிமுக நேர்காணல்றது வந்து அது

என்கிட்ட வந்து டிஎம்சியோட ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சொன்னார் இந்த எலெக்ஷனில் களத்தில் ரேஸில் குதிரை ஓடுறதுக்கு ரெண்டு கோடி செலவாகும் மினிமம் அவர் ஒரு அழகாக கணக்கு சொன்னார் இது வந்து இரநூத்தம்பது பூத் இருக்குது ஒரு பூத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் முதல் ஊழியர் கூட்டத்தில் ரூபாய் கொடுக்கணும் அப்புறம் பத்து நாள் பொறுத்து ரூபாய் கொடுக்கணும் தேர்தலுக்குனால பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இரநூத்தம்பது பூத்து இன்ட்டு ஐம்பதாயிரம் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அதை தவிர நீங்க ஒரு மூணு பொது கூட்டம் போட்டிங்கன்னா குறைஞ்ச ஒரு சாதாரண கட்சி ஒரு வேட்பாளரால வந்து அதுக்குதான் வரேன் இது ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அதுக்கே போயிடுது அதன் பிறகு வந்து நீங்க ஒரு நாளைக்கு செலவு குறைஞ்சது மூணுல இருந்து நாலு லட்சம் பதினைஞ்சு நாளாவது நீங்க எல்லாரும் வச்சு கட்டி திணி போடணும் அது ஒரு நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு லட்சம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் க்ரோஸ் மூணு கூட்டமா நடத்துறீங்க குறைஞ்சது இது எல்லாமே வந்து மினிமம் எஸ்டிமேட்ல அதுவே ஒரு இருபது இருபது லட்சம் ஒரு கூட்டத்துக்கு அறுபது லட்சம் குறைஞ்சது ரெண்டு கோடி ரூபாய் இந்த தேர்தலில் களத்தில் நிற்கிறதுக்கு அதாவது ரேஸில் குதிரை ஓடுறதுக்கு இந்த ஓட்டர்ஸுக்கு காசு கொடுக்குறாங்க பாருங்க அது வந்து வானமே இல்லை ஒரு கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் ஆகவே சாமானியனுக்கான தேர்தல் இது இல்லை இந்த ரெண்டு பிரதான கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளால் இவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படி இப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தல் நம்ம ஒத்துக்கிறது வேறு வழி இல்லை இருக்கிற சட்டப்பில் இந்த லீஸ்ட் பாதுடர் சட்டப்வாங்க இந்திரா காந்தி ஒரு சொன்னாங்க இருக்கிற தீமைகள்லேயே மிக குறைவான தீமையான ஒரு சட்டப்பு டெமோக்ராட்டிக் சட்டப்புன்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்திய தேர்தல் ஆணையர்களாக கடந்த பத்தாண்டுகளில் ஓய்வு பெற்ற எல்லா தேர்தல் ஆணையாளர்களும் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து சம்பத்திலேருந்து கோபால் சுவாமிலேருந்து லிங்குடோலேருந்து சொன்னது எல்லாமே தமிழ்நாட்டோட தேர்தல் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஏன்னால் துப்பாக்கி முனைகளிலும் குண்டுகளாலும் இந்தியா தேர்தல் ஆணையத்தை சவால் விட்டவர்களை நாங்கள் சமாளித்து விட்டோம் வந்து மணிப்பவர் பணம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்றாங்க இது எல்லாருமே ஒரு சராசரி தமிழன் வெட்கி தலைமுனிய வேண்டிய விஷயம் இது தேர்தல் ஆணையாளரும் வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் பணம் வந்து விளையாடுது இல்ல தலைமை தேர்தல் ராஜேஷ் காண்டி ஒரு ஒரு கருத்து சொன்னார் நம்ம இன்டர்வியூல அதாவது வந்து இந்த பண பட்டுவாடாங்கிறது வந்து தமிழகத்தில் நடக்கிறதுனால வெளிமாநிலத்துக்கு என்னால போக முடியல அந்த மாநிலத்துக்கு தான் வர்றீங்கிற மாதிரி வந்து அவர் அவமானப்பட்டு ஒரு கருத்து முன்னிக்கிறார் வேற்று மாநிலத்துக்கார ஒரு தலைமை தேர்தல் அலுவலர் நூறு சதவீதம் நான் அவமானப்படுறேன் வெளிமாநிலத்துக்கு மாநிலத்துக்கு நூறு சதவீதம் அந்த மாதிரி தான் நீங்க வர்றீங்கன்னு கேட்கறாங்க எனக்கு அவமானமா இருக்குது அதை மாற்ற முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து முன்னிக்கிறார் இது ரெண்டு விஷயம் சார் இது வந்து முதல்ல ராஜேஷ் லக்கானியால மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா கோபால்சாமி அழகா வந்து ஒரு டிபேட்ல சொன்னார் அதுதான் உண்மை அதாவது நான்கு வருடங்கள் பத்து மாதங்கள் நீங்க பிளாக் மணியை உற்பத்தி பண்ண அனுமதிச்சிட்டு கடைசி ரெண்டு மாசம் எலெக்ஷன் கமிஷன் கார்பரேஷனும் போலீஸும் மட்டுமே அந்த பிளாக் இந்த மணி சர்க்குலேஷனை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்களால கண்டிப்பாக முடியாது ஏன்னா முதல்ல நம்ம பணம் பணம்னு பேசுறோம் இந்த பணம் எங்கேருந்து வருது அதை பற்றி பேசாமல் அதோட அதோட ரூட் காசுன்னு அதோட வேற நீங்கள் வந்து வே அதோட வேரில் வெண்ணீரை ஊற்றாமல் அந்த வேற பிடுங்கி ஏறியாமல் இந்த பணப்பட்டு வாடாவை நீங்கள் தடுக்க முடியாது இன்றைக்கி கரூரில் வந்து அஞ்சு கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க கரூரோட என்டையர் கரூர் மாவட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எடுத்துருக்குது கரூரில் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்

அவங்க வந்து இது இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நாங்கள் பார்க்கவே இல்லைன்றாங்க பீகாரில் யூபியில் ஜார்க்கண்டில் எங்கேயுமே ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்த இந்த நிலமை இன்றைக்கி வந்து ரெண்டு பேராலே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து அங்கே திருமுகம் ஃபார்முலானா இங்கே ஸ்ரீரங்கம் ஃபார்முலா ஒவ்வொரு எலெக்ஷனும் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆகவே இந்த எலெக்ஷன்ஸுன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாருங்கள் டிஎம்சியிலேருந்து அந்த ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சொன்னார்ன்றது இங்கே இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும் குறைந்தபட்சம் ரெண்டு கோடி ரூபாய் இல்லாமல் நீங்க வந்து தேர்தல்களில் வந்து களத்திலேயே நிற்க முடியாது அப்போ இந்த தேர்தலுக்கும் சாமானியனுக்கும் என்ன சம்பந்தம் மற்ற கட்சிகளோட நிலைமை என்ன அவங்க எப்படி ஃபீல்டில் நிற்க முடியும் ஓகே நிறைய பேருக்கிறோம் திரு வேர்பானியன் சுருக்கமாக கருத்துக்கள் பார்த்திங்களா இந்த வேட்பாளர் மாற்றங்களால் வந்து தேர்தலில் வெற்றி உறுதி செய்ய முடியுமா சுருமாக தானே பேசுவேன் இன்னும் சுருக்கமாக கேட்டு வேட்பாளர் மாற்றங்களால் வந்து வெற்றியை உறுதி செய்ய முடியுமா வெற்றியை உறுதி செய்வது என்பது மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்கிறத பொறுத்து தான் கடைசி நிமிடங்களில் கூட மாற்றம் ஒரு கொதிநிலை தான் அரசியல் இன்னைக்கு இருக்கலாம் திடீர்னு அந்த கொதிநிலை பெரும் புரட்டி போடலாம் இப்போ பெரிய நமக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற டேஞ்சர் என்னன்னா பணப்பட்டுவாடா நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லோருமே பணத்தை இந்த சீட்டாட்டத்தில் மரத்தடியில பங்கா மங்கா தாடுவாங்க பாருங்க அந்த மாதிரி பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் கூட வேட்பாளர்லாம் பணத்தை மடியில கட்டி நுழையிறாங்க ஒரு உரையாடல் இல்லை சின்ன சின்ன கூட்டங்கள் இல்லை கூட்டங்கள் இல்லை கருத்துக்கள் பரிமாறுறதில்லை வெறும் தேர்தலில் யார் வெற்றி தோல் என்பது மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை அடுத்த தலைமுறை கொண்டு போகணுமில்லை நாட்டை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுமில்ல இன்னும் லட்சியம் என்ன திட்டம் என்ன கொள்கை பெரியாரின் கருத்துக்கள் இன்னும் இருக்குது அது காலகாலத்துக்கு தேவை தேவையாது அது வேணால் பேசுகிறாங்களா எங்கேயாச்சும் பேசுகிறாங்களா அதை பற்றியெல்லாம் அம்பேத்கரின் கருத்தை பேசுகிறாங்களா ஒன்றும் கிடையாது இந்த வேட்பாளர் இவ்வளோ பணம் வச்சிருக்கார் இவர் இவர் பெரிய பணக்காரர் இவர் பெரிய செல்வாக்கு இவர் இப்படி அடிச்சிடலாம் அவர் அவர் அடிச்சிடலாம் ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுத்தலான்னு இந்த மலிவான நிலைக்கு தமிழகத்தை தள்ளியது யார் அப்படின்னு சேர்த்து வைக்க அவர்களுக்கு முதல்ல விடை கொடுக்கணும் விடை கொடுத்து ஒரு குறைந்தபட்ச மாற்றம் நல்லதுங்க திமுக அதிமுக ஒரு மாற்றம் என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது அது கலைஞர் டாக்டர் கலைஞர் மேலே எனக்கு என்ன வருத்தன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றே இல்லைன்றார் அதிமுக மாற்ற திமுக தாங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு வேறு பல கட்சி இயங்கும் முறையில் வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பே கூடாதுங்கிறாரா இல்லை ஒரு கூட்டணி ஆட்சி கூடாதுங்கிறாரா அதிகார பரவல் கூடாதுங்கிறாரா பெரிய தலைவர் அல்லவா கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர் அல்லவா இதற்கெல்லாம் ஒரு கதவை திறந்து விடணும் அவரே என்ன சொல்றாரு ஒன்று திமுக இல்லைன்னா அமுக இங்கே நடக்காதுங்கிறாரு அப்படின்னா வேற கட்சிகள் கூடாதுங்கிறாரு அவர் அதானே பிறந்தால் வெற்றி பெற முடியாதுங்கிறாரா வெற்றி பெறக்கூடாதுங்கிறாரா ஒரு அதிகார பரவலை திமுகலாம் முன்வைத்திருக்கணும் இல்லையே சகோதரர் திருமாவளம் முன்மொழிந்த போது அதற்கான கதவுகளை அவர் அடிச்சிட்டாரு அப்போ மத்தியில் கூட்டாட்சி அதை நீங்க ஓங்கி சொல்லுவீங்க அப்போ மாநிலத்தில் மட்டும் ஒற்றையாட்சியா பல கட்சி இயங்கும் முறை பல கட்சியினுடைய உதவிகள் உங்களுக்கு தேவை ஆனால் பல கட்சியை வைத்து நீங்க அதிகாரத்தை பகிர்ந்து விட மாட்டீர்கள் பெரிய சிந்தனையாளர் கலைஞருக்கே சிந்தனை கதவுகள் மூடப்படுகிற போது மற்றவங்க முப்பத்தி நாலு தொகுதியிலும் இது மாதிரி பண பிரச்சனை இருக்குதுன்னா இல்லை ஏதோ சிலது தான் அதையும் சொல்றேன் அது கூட சொல்றேன் குமாரபாளையத்தில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது நைன்டீன் ஃபிஃப்டி டூல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நின்னான் எதுக்கு கவுன்சில் என்னடா கணக்கு அப்படின்னா அவன் மூணு கோடி ஆச்சு அஞ்சு கோடி ஆச்சுன்னா எவ்வளோ ஓட்டு அப்படின்னா இருக்கிற ஓட்டே ஆரம்பித்து செல்றதா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இதுவெல்லாம் யார் எலெக்ஷனில் நிற்கிறானோ அந்த ஆளை பொறுத்து தான் இந்த பணம் கொடுத்துருவாங்கல்லலாம் எல்லாருக்கும் அது பொருந்தா திருக்கண்ணதாசன் நண்பர் பேசும்போது தோழர் சொன்னார் மிக தெளிவாக வந்து கூட்டாட்சி தத்துவம் மத்தியில்னு நம்ம வந்து ஒரு ஃபெடரல் செட்டப் தான் கவர்மெண்ட் மாநிலத்தினுடைய பங்களிப்பு வேண்டும் என்பதற்காக கூட்டாட்சி ஆனால் மாநிலத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றங்களும் மற்ற கட்சிகளை வந்து குறைவாக மதிப்பிடவில்லை ஆனால் இங்கு கூட்டணி ஆட்சி என்பதை விட ஒரு கட்சி தெளிவாக தனது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்துக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும் தோடரெல்லாம் வந்து அதிமுக திராவிட முன்னேற்றம் இருந்திருக்கிறாங்க அப்பொழுதுதான் தான் அவர்களெல்லாம் இந்த கூட்டாட்சி தத்துவத்தையோ அல்லது கூட்டணி ஆட்சியை பற்றியோ பேசலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவங்க தனியாக அணி கண்ட பிறகு தான் பத்தி பற்றி பேசுகிறாங்க குறிப்பாக மரியாதைக்குரிய திருமாவளம் வந்த பிறகு தான் அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அது தவறு கிடையாது தவறு நான் தவறு கிடையாது அவங்களோட விருப்பம் நான் வந்து அதை தவறுணோ இல்லது குற்றோன்னோன்னு சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய க உரிமை ஒரு கட்சியினுடைய விளைவு அது ஆட்சி அமைக்க என்பது நான் வந்து நீங்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லலை அதுக்காக எங்களுடைய கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று சொல்வதால் நீங்கள்லாம் வந்து வெற்றி பெற இல்லை நாங்கள் அது மாதிரி சொல்கிறது இல்லை தலைவர் கலைஞரவர்கள் கூட நாங்கள் கூட்டணி ஆட்சி தேவையில்லைன்னு சொல்லுது விட நீங்கள்லாம் வந்து கூட்டணியில் வந்து வரக்கூடாது ஆட்சி நாங்கள் சொல்லலை அந்த கருத்து எங்களுக்கு இல்லை அது உங்களுடைய முடிவு உங்களுடைய திறமை மக்களிடம் நீங்கள் எப்படி சென்றடைகிறாலும் மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் அமையும் ஆனால் திராவிட முன்னேற்ற குளத்தை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் சரி எங்களுடைய ப களப்பணிகளும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு பணம் அளிக்காமல் நாங்கள் அது வெற்றியை ஈட்டுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது திரு ராஜேந்திரன் பொதுவாக வந்து இந்த மாதிரி இந்த வேட்பாளர்கள் மாற்றம் அரசியல் ஜனநாயகப்படுத்துறதுக்கு முக்கியமானதாக இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது கூட ஒரு ரெண்டாம் பட்சம் பூத்து ஏஜெண்ட்டை நியமிக்கிறது அதுக்கப்புறம் வாக்கு சாவடிக்கான செலவுன்னு ஒன்று வர்றது இதெல்லாம் வந்து காணாத கா என்னென்னா வாக்கு சாவடியில் யார் வந்து ஏஜெண்ட்டாக இருக்கார் என் கட்சியினுடைய தொண்டர்னு என் கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நான் காசு எத்தனை கொடுக்கறது பூத்து ஏஜென்ட்டு நியமிக்கிறது இதெல்லாம் வந்து நவீன நவீன யுகத்தில் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிகள் வரக்கூடிய காலத்தில் இன்றைக்கி வந்து வாக்கு சீட்டில் என்னுடைய ப என்னுடைய புகைப்படம் ஒட்டி பேரு இருக்கும்போது அதை கொண்டு போய் நான் காமிக்கும்பொழுது டிக்கெட்டுக்கு போகிறாங்க அதனால் அந்த பூத்து ஏஜென்ட்டுகளுக்கு பணம் தரது வாக்கு சாவடிக்கு பணம் செலவு பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் நிறுத்திடணும் ரெண்டாவதாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதன் மூலமாகவே மக்கள் வந்து ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லவும் முடியாது நான் தோழர் வீரபாண்டியன் அவர்கிட்ட பேசுகிற போது கேட்டேன் திமுகவோடவும் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சுருந்துருக்கிறீங்க அப்போலாம் நீங்கள் ஓட்டுக்கு படம் கொடுப்பீங்களா ஏன்னா திமுகவுலையும் அண்ணா திமுகவுலையும் ஓட்டுக்கு படம் கொடுக்குறாங்கன்றது உண்மை அது இப்போ தானே

நான் நான் பேசுறேன் அதாவது அவர் கேட்ட நானு நீங்க கம்யூனிஸ்டுகள் வந்து திமுக திமுக கூட்டணி சேரும் பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுக்கலான்னு கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டோம்னு சொன்னார் அதில் என்ன நமக்கு வந்து ஒரு பெரிய மன நிறைவுனா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்கும் பொழுதே ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாமல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதினைந்து இருபது உறுப்பினர்களை அவங்க வந்து வெற்றி பெற வைக்கிறார்கள் என்கிற பொழுது அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் சோறு தான் ஆக இன்னமும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கெட்டுவிடவில்லை தமிழ்நாட்டினுடைய அரசியல் கெட்டு போய்விட்டது என்று ஒரு தேர்தல் ஆணையர் வந்து அதற்காக வெட்கி தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை இன்னமும் இந்த நாடு நல்லா இருக்கிறது இன்னமும் இந்த வாக்காளன் ஜனநாயகத்திற்கு மனசாட்சிக்கு கட்டுப்படுகிறான் என்பதற்கு வாக்குக்கு பணம் கொடுக்காத கம்யூனிஸ்ட் தோழர்கள் வெற்றி பெறுவதே அதற்கு ஒரு அடையாளம் தான் எனவே அந்த வகையில் நான் அதை பாராட்டுகிறேன் அது மட்டும் அல்லாமல் ஒரு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் என்பது நான் அவர் சொன்ன கருத்தை மீண்டும் இன்னொரு முன்னொரு முறை நான் அதை வழிமொழிகிறேன் தேர்தல் என்பது இவர் இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்வார் அவர் அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்வார் இவர் இந்த ஜாதிக்காரர் அவர் அந்த ஜாதிக்காரர் இவர் இந்த கட்சிக்காரர் அவர் இந்த கட்சிக்காரர் என்கின்ற பிளவுகள் எல்லாம் இல்லாமல் இவர் இந்த கொள்கை முன்மொழிபவர் இவர் இந்த கொள்கை முன்மொழிபவர் என்கின்ற ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக விவாதம் தேர்தல் என்கின்ற திருவிழாவை காரணமாக வைத்து என் கட்சியினுடைய கொள்கைகளை நான் இந்த தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி பாமரன் வரையில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வாய்ப்பாக எந்த ஒரு எப்பொழுது அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொள்கிறதோ அப்பொழுது ஜனநாயகம் நூறு சதவிகிதம் உண்மையில் மலரும் இந்திரஜித் குப்தாடு அதாவது இந்த வேட்பாளர் மாற்றங்களால் வந்து உறுதி செய்ய முடியுமா வெற்றிகளை அப்படி நம்ம சொல்ல முடியாது ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அச்சம் இருப்பதை இது காட்டுகிறது வேட்பாளர் மாற்றத்தில் வந்து ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சிகளும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகளும் பண்ணாங்கன்னா அதனால் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஏன்னா எதை பண்ணியாத ஆட்சியை தக்க வரணும்னு விரும்புகிறாங்க ஆளும் கட்சி சர்வ வல்லமை பொருந்தி ஆளும் கட்சி கூட்டணிகளே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆளும் கட்சி கண்ணுக்கட்டி தூரம் வரை எதிர்கட்சிகளே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளும் கட்சி எட்டு முறை எட்டு ஏழு முறை கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை மாற்றிருக்குது என்றால் அவர்களுக்கும் ஒரு கலக்கம் இருக்குது எங்கேயோ ஒரு ஜெர்க் இருக்குதுன்னு அர்த்தம் ஆகவே எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சம் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வேட்பாளர் மாற்றம் இந்த வேட்பாளர் மாற்றம் வந்து வெற்றி தோல்விகளை வந்து எந்த அளவுக்கு வந்து உறுதி செய்யுறது அது நம்மளால் கணிக்க முடியாது மே தான் தெரியும் ஓகே நிறைவுப்பதில் இருக்கிறோம் வேட்பாளர் மாற்றங்களும் போராட்டங்களும் என்ற தலைப்பில் விரிவாக வார்த்தோம் வேட்பாளரை எந்த கட்சி மாற்றினாலும் முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்களே மக்கள் என்ன முடிவு செய்யப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கிற்கு வந்த தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்